வணக்கம், வெல்கம் டு ஸ்வஸ்தம் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த தேன் மருத்துவம், தேனை பற்றிய மருத்துவத்தையும் அதன் மகத்துவத்தையும், அந்த தேன் என்பது எவ்வளோ ஒரு அற்புதமான உணவு, நம் உணவில் அனுதினமும் சேர்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உணவு, அதன் மகத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தேனீயின் எச்சில்தான் தேன் என்றால் அது மிகையாகாது. தேன் தேனீயின் வயிற்றில் ப்ராசஸ் ஆகி அதனுடைய வயிற்றில் பல என்சைம்ஸோடு மிக்ஸ் ஆகி வெளியே வரும்போது தான் தேன் அதன் முழுமையான மருத்துவ தன்மையை, மருத்துவ குணத்தை பெறுகிறது. தேனி கொட்டுவது என்பதே நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே ஒரு க்யூவில் நின்றுக்கிட்டு அந்த வணக்கம் போஸ்டரில், அதாவது கை கூப்பி கொண்டு அந்த ஜெஸ்டரில் வந்து வரிசையாக நின்று கொண்டு ஒவ்வொருவராக அதே போஸ்டரில் நிதானமாக சென்று தங்கள் அந்த கூப்பிய கைகளை ஒரு பொந்தினில் விட்டு பின்னர் ஒரு சிறிது நேரத்துக்கு சில மணித்துளிகளுக்கு பின்பு அதை எடுத்து விடுகிறார்கள். இது என்னென்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பொந்துக்குள்ளே வந்து தேனி வந்து கூடு கட்டியிருக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாட்டு தேனி கூடு கட்டுவது, நாட்டு தேனி கூடு, மலை தேனி அல்ல. அஃப்கோர்ஸ் மலை தேனி நாம் தொடக்கூடிய இடத்தில் இருக்காது, அது மிகவும் உயரமான இடத்தில் மட்டுமே கட்டும், பட் அது பாதுகாப்பானது அல்ல. இது நாட்டு தேனி. சரி, அந்த பொந்தினோட கையை விட்டு விட்டு எடுக்கும் பொழுது தேனி அவர்கள் கரங்களை கொட்டுகிறது. எப்படின்னா நீ கை கூப்பி அந்த கையை அதே போஸ்டரில் உள்ளே அனுப்பும் பொழுது தேனி அந்த கைகளின் வெளியில் எந்த பகுதி எக்ஸ்போஸ் ஆகிருக்கோ அந்த இடத்துல தான் கொட்டும். அதாவது அந்த கை கூப்பிய கரங்களின் டார்க்கர் சைடு, அந்த பகுதியில் மட்டுமே அது கொட்டும்படியாக இவர்கள் அந்த கூப்பிய கரங்களை உள்ளே திணித்து எடுத்து விடுகிறார்கள். ஏன்னா அந்த டார்க்கர் சைடில் தான் அந்த கைகளின் பின்புறத்தில்தான் ஏகப்பட்ட நர்வ்ஸ், பெரும்பாலான நரம்புகள் இருக்கின்றன. வீட்டு தேனி கொட்டியதால் அதன் கொடுக்கு நம் உடலில் சிறிது நேரம் பொதிந்திருக்கும், அதாவது இன்சர்ட் ஆகியிருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு தேனி கொட்டி விட்டால் அதன் கொடுக்கு நம் உடலில், அதாவது அந்த ஸ்கின்னுடைய அந்த மேல் பரப்பில் அது பொதிந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் சி, ஒரு மாதிரி தகத்துக்குன்னு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி நடந்த 10 மினிட்ஸ், 10 நிமிஷத்தில் அந்த வைப்ரேஷன் தானாக நின்றுவிடும். மீனிங் அந்த வைப்ரேஷன் எதை சொல்ல வருகிறது என்றால், தன்னுடைய விஷத்தை, நம்மை பொறுத்தவரை அது ஒரு நல்ல ஒரு மருந்து, தன்னுடைய விஷத்தை கொடுக்கின் வாயிலாக, ஊசியின் வாயிலாக நம் உடலில் செலுத்தி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். 10 நிமிடம் கழித்து அது தானாக நின்றுவிடும். அது நின்றவுடன் நம்ம அந்த கொடுக்க வந்து அதோடைய ஆப்போசிட் சைடில் சுரண்டி தான் எடுக்க வேண்டும். அப்போதுதான் அந்த கொடுக்கின் கீழ் உள்ள ஒரு சின்ன நீடில் மாதிரி இருக்கும், இன்ஜெக்டிங் நீடில் மாதிரி இருக்கும், அது வந்து முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். அப்கோர்ஸ் அது வெளியேற்றப்படவில்லை என்றாலும் பெரிய குழப்பம்லாம் ஒன்றும் இல்லை. நம் உடலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓவர பீரியட் ஆஃப் டைமில் அதை அடித்து வெளியில் தள்ளிடும். அப்படியே இல்லைனா லைட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகும், பஸ்ஃபார்ம் ஆகும், இட்ஸ் ஈஸி டு ஹீல், அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பட் அதை எடுக்கும் முறை இதுதான், பிடுங்கக்கூடாது. இது தடுப்பூசியை போன்றது. இந்த கொடுக்க கொட்டுதல்ன்றது தடுப்பூசியை போல் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லோ பிபி, ஹை பிபி எல்லாம் ஹீல் பண்ணக்கூடியது. இட்ஸ் ஆன்டி டயபெட்டிக், ஆன்டி கேன்சரஸ். சீனர்கள் இதை நானோ தெரப்பியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையே ஆக்குபென்சர் தெரப்பியாக அவரவர் நோய் தன்மைக்கேற்ப தேனி கொட்ட விடப்படுகிறது. அதாவது ஒரு முறை கொட்ட விடுவதற்கு 300 ரூபாய் வரை வசூல் செய்யப்படுகிறது, பெறப்படுகிறது. ஏனெனில் ஒரு முறை கொட்டிய அந்த தேனி அதன் பின் இறந்துவிடும். இத்தகைய மகத்துவமிக்க தேனியிடமிருந்து பெறப்படுகின்ற தேன் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் நம் இதிகாசங்கள் வாயிலாகவே உணர்ந்து கொள்ளலாம். தேனும் தினைமாவும் முருகனுக்கு மிகவும் பிடித்த உணவாக பறைசாட்டப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தேன் என்பது எவ்வளவு மகத்துவமான உணவு என்பதை உணரலாம். மேலும் தேனீயின் வயிற்றிலிருந்து பெறப்படும் அந்த என்சைம்கள், நொதிப்பொருள்கள் எதையும் குணப்படுத்த வல்லது என்று புனித குரான் கூறுகிறது. தேனும் பாலும் ஓடும் கானான் தேசம் என்று ஒரு சொர்க்க பூமியின் கட்டமைப்பை
பைபிள் புனித பைபிள் வலியுறுத்துகிறது. பாலும் தெளிதேனும் உனக்கு நான் தருவேன் என்று ஔவையார் முருகனை பார்த்து பாடுவதிலிருந்து இது எவ்வளவு மகத்துவமான உணவு, கடவுளுக்கே உகந்த உணவு, தெய்வ சக்திக்கு உகந்த உணவு என்பதை நாம் உணரலாம். எகிப்தை தேனாறு ஓடும் தேசம் என்பார்கள். மாவீரன் அலெக்சாண்டரின் உடல் தேனில் பதப்படுத்தப்பட்டது என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே. தேனிலும் இனியவரே என்று கடவுள் தன்மையை நம் புனித பைபிள் பறைசாற்றுகிறது. ஏனெனில் தேன் தானும் கெடாது, தன்னை சேர்ந்தவரையும் கெட்டு போக அனுமதிக்காது. இயேசுவைப் போல அவருக்கும் மரணமில்லை, அவரை யார் பற்றி கொள்கிறாரோ அவருக்கும் மரணமில்லை என்பது போல, நீ உன் உணவை மலர்களிலிருந்தும் பழங்களிலிருந்தும் பெற்றுக்கொள்வாய் என்று புனித குரான் வலியுறுத்துகிறது. தேன் நம் இளமையை பாதுகாக்க வல்லது, அதாவது இட் ஹஸ் அபண்டன்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்டீஸ். நம் ஒவ்வொரு செல்லையும் ரீஜூவினேட் செய்யக்கூடியது, அதாவது புதுப்பிக்கக்கூடிய தன்மை கொண்டது. பிறந்த குழந்தைக்கு நம் முன்னோர்கள் கொடுத்த முதல் உணவு இந்த தேன். அதாவது இந்த தேனை லைட்டாக டச் பண்ணி, ஃபிங்கர் டிப்ஸை டச் பண்ணி, அதை நாவில் அதை நாக்கள் லேசாக ஒரு டிங்கிளிங், அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு அப்படி ஒரு சின்ன டச், இவ்வளவு தான். திஸ் இஸ் அ குவான்டிட்டி. இது இது இதனால் வரக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா ஏராளம். இந்த தேன் அந்த நாவில் உள்ள டேஸ்ட் பட்ஸை துரிதப்படுத்துகிறது, அதாவது சுவை மொட்டுக்களை நன்றாக தூண்டிவிடும். இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும், பசி தூண்டியாக, பசி தூண்டுதலாக, அதாவது அப்பட்டைசராக இது அமையும். மூளை வளர்ச்சியை சிறப்பாக இது மேம்படுத்தும், செரிமானத்தை துரிதப்படுத்தும். பிறந்த குழந்தையை பொறுத்தவரை கொலஸ்ட்ரம், அதாவது கொலஸ்ட்ரம் என்ற அந்த தேவாமிர்தமான மேலும் அடர்த்தியான முதல் தாய்ப்பாலை செரிமானம் செய்வதற்கு இந்த தேன் அந்த குழந்தையின் செரிமான மண்டலத்தை தயார்படுத்திவிடும். நாம் தேனை நக்கித்தான் சாப்பிட வேண்டும், அதுவே சிறந்த முறை. அல்லது வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து சிப்பை சிப்பாக அதை ருசித்து ரசித்து அருந்தலாம். இது இந்த பானம் இது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் குளுக்கோஸாக அபரித சக்தியை உடலுக்கு தரக்கூடியது. தேனை ரெகுலராக ரொட்டீனாக சாப்பிடும்போது சரியான பருவத்தில் பெண் பூப்படைய உதவுகிறது. அது மட்டுமல்லாமல் மனதையும் உடலையும் பூப்பெய்தல் என்ற அந்த நிலைக்கு தயார்படுத்துகிறது. மேலும் தேன் உடலில் உள்ள கெட்ட இரத்தத்தை அப்புறப்படுத்த உதவுகிறது. ஆக மென்சஸ் நேரத்தில், பீரியட்ஸ் நேரத்தில் இது ஒரு அற்புதமான சேவையை பெண்களுக்குள் நடத்துகிறது. ஹனி சிக்கன் என்று ஒரு ரெசிபி உண்டு. இந்த ஹனியும் சிக்கன் அது வந்து ஒரு மாதிரி இனிப்பாக ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஃபிலிப்பைன் ரெசிபி. இந்த ஹனியை தேனையும் இந்த சிக்கனையும் ஒரு நான்வெஜ் வெரைட்டியும் மிக்ஸ் செய்வதற்கு தட்ஸ் அ சயின்ஸ் பிஹைண்ட் திஸ். அதாவது இவ்விரண்டையும் இணைத்ததற்கு காரணம், தேன் மாமிசத்தில் உள்ள கெட்ட விஷயங்களை நியூட்ரலைஸ் செய்துவிடும், அதாவது அதனுள் இருக்கும் நச்சுத்தன்மையை முழுமையாக கலைந்துவிடும். மீண்டும் நினைவுகொள்ளுங்கள், தேன் தானும் கெடாது, தன்னை சேர்ந்தவரையும் கெட்டு போக அனுமதிக்காது. மேலும் பெண்ணின் அடுத்த நிலைக்கும் இந்த தேன் மிக அருமையான முறையில் தயார்படுத்துகிறது. அதாவது திருமணம் முடிந்தவுடன் ஹனிமூன், முதல் இரவு, தேனிலவு என்று இங்கும் பெண்கள் வாழ்வியலில் தேன் பெரிய பங்காற்றுகிறது. பெண் முதலிரவு ரூமுக்கு செல்லும் பொழுது அந்த பெண்ணுடைய கையில் ஒரு செம்பு, அதாவது செம்பாலான பாத்திரம், செம்புன்னு ஏதோ அந்த ஷேப்பில் இருக்கிறது எல்லாம் வந்து செம்பு பாத்திரம்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது, செம்பாலான பாத்திரம், அதனால் அது செம்பு என்றார்கள், பிறகு சொம்பு என்றார்கள். இந்த செம்பில் நாட்டு பசும்பாலும் தேனும் கலந்து கொண்டு செல்வாள். இந்த பெண்ணானவள் கொண்டு சென்று கணவனிடத்தில் கொடுத்து விட்டு அவர் பாதி அருந்தியவுடன் அந்த மீதி பாதியை இந்த மனைவியானவள் அருந்துவாள். அதாவது ஒரு ஆணின் எச்சிலில், சலைவாவில் பெண்ணை கருவுற செய்யும் அற்புத சக்தி இருப்பதனால் இதை பாரம்பரியமாக கை கொண்டார்கள். இந்த கலவையை ஒரு மாதம் அல்லது ஒரு மாதத்திலிருந்து 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் எடுக்கும்போது இது பெண் மற்றும் ஆணின் இருபாலாரின் இனப்பெருக்க மண்டலத்தை வலிமைப்படுத்த வல்லது.
இத்தகைய எல்லா நன்மைகளையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள தேன் முதலில் உண்மையான தேனாக இருக்க வேண்டும். அத்தகைய ஆர்கானிக் தேனை வேண்டுமானால் நீங்கள் எங்களிடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய டீட்டெயில்ஸ், முகவரி, ஃபோன் நம்பர் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மீண்டும் சொல்கிறேன், இதை எங்களிடத்தில் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆர்கானிக் தேன், பரிசுத்தமான தேன் எங்கிருந்தாலும் அதை நீங்கள் முழுமையாக உங்கள் வாழ்வியலில் ஒரு அற்புத உணவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேனின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள இப்போ உள்ள டெஸ்ட் எல்லாம் வந்து அது உண்மையான டெஸ்ட்டாக நாம் கொள்ள முடியாது. ஏன்னா இப்போ நம்ம ரெகுலராக சொல்லப்பட்ட அந்த ப்ராக்டிஸ், அந்த டெஸ்ட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சுகர் சிரப்பும் சுகர் பேஸ்டு எந்த ஐட்டமும் அந்த டெஸ்ட்டை பாஸ் ஆகிவிடும். ஆக வி வில் பி ஓன்லி ஃபூல்டு. அதனால் ஒரு தேனின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள நம் நாக்கே மிகச்சிறந்த ஆய்வுக்கூடம், லேபரட்டரி. அதனால்தான் நம் முன்னோர்கள், நம்ம பழைய ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த தேனை ஒரு துளி தொட்டு நாக்கில் வைத்த உடனே அவர்கள் சொல்லிவிடுவார்கள், இது போலியா உண்மையா என்று. ஆக நம் ஒரிஜினல் தேனை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்வியலாக மிகவும் அத்தியாசமான உணவாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அது நாவின் வழியாக நம் மூளையில் அதன் தன்மையை ரெஜிஸ்டர் செய்துவிடும். இதற்கிடையில் போலி நுழையும் பொழுது நாம் எளிதாக அதை அடையாளம் காணலாம். நன்றி. மேலும் வேறொரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.